டாஸ்மாக்கில் கூடுதல் விலையில் மது விற்பனையை தடுக்கும் வகையில் அனைத்து கடைகளுக்கும் பில்லிங் மெஷின் வழங்கப்படுவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி, அரசு மதுபான கடைகளில் வைப்பதற்குரிய 12,000 பில்லிங் இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கடைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். கூடுதல் விலைக்கு மது விற்பது தடுக்கும் வகையில் டாஸ்மாக்கில் பில்லிங் மெஷின் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். டாஸ்மாக்கில் மது விற்பனை குறைந்தால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது தவறான தகவல் என அவர் கூறினார். மது பிரியர்கள் குடிப்பழக்கத்தை விட்டு மது கடைகளில் வருமானம் குறைந்தால் அரசு மகிழ்ச்சியடையும் என அவர் தெரிவித்தார். டாஸ்மாக்கை பொறுத்தவரை நாங்கள் எவ்வளவு விற்கிறது என்பதை விட அங்கே விற்காமல் குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதில் அதிகமான விற்பனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு கடையில் ஆய்கொண்டிருந்த அந்த சேல்ஸில் ஒரு 10% குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்காக, கண்காணிப்பதற்காகத்தான் அது கவனிக்கப்படுகிறதே ஒழிய அதை ஈடுகட்ட வேண்டும். விமானம் குறைந்தால், அந்த சேல்ஸ் குறைந்தால் அரசாங்கம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும். அதாவது கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு 12,000 பில்லிங் மிஷின் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கடைகளிலேயும் இந்த பில்லிங் மிஷின் வைத்துவிட்டால் இந்த கூடுதல் விலைக்கு விற்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்படும்.